நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேது சர்வவிக்னோபசாந்தையே. காலை எழுந்திருந்து கடவுளை வணங்குகிறோம். சிரித்த முகத்தோடே, கருநீலமான திருமேனியோடே, கருங்குடற் கற்றையோடே, ஆபரணங்களையெல்லாம் தரித்து கொண்டு, தாமரை போன்ற கண்கள் மலர, பவழம் போன்ற இதழ்கள் பேசத் துடிக்க, திருமார்பில் மகாலட்சுமியோடு கூட பெருமான் விளங்குகிறார். அவ்வெம்பெருமானுடைய கைகளில் இருக்கும் சங்கச்சக்கரம் ஆயுதங்கள், இடதுகை கீழ்த்திருக்கையில் பிடித்திருக்கும் கதை, வலது கையால் அஞ்சேல் அபயம் என்று கூறுகிறார். இப்படிப்பட்ட திருமேனியை காலை எழுந்தவுடன் நாம் சிந்தித்தால், தியானித்தால் எத்தனையோ பாபங்கள் விலகும், அன்றைய நாளும் நன்றாக இருக்கும். தியானம் என்பதே மனத்தை ஒருமுகப்படுத்துவது. மனத்தின் வலிமை சொல்லொணாதது. ஆனால் அந்த வலிமையை வெளிக்கொண்டு வந்து நாம் உபயோகப்படுத்த வேண்டும். அதை நாம் செய்வதில்லை. நமக்கிருக்க அறிவும் அதிகமானது, அந்த அறிவையும் முழுவதுமாக உபயோகப்படுத்துவதில்லை. அதற்குத்தான் இந்த விடியற்காலை வேளையில் தியானித்தோமானால், மனத்தை ஒருமுகப்படுத்தினோமானால், அதன் முழு பொட்டன்ஷியல், மனத்தினுடைய சக்தியை, அறிவின் சக்தியை நாம் நன்கு உபயோகப்படுத்தலாம். இப்படிப்பட்ட ஸ்லோகத்தை முத முதல்ல கொண்டதுதான் மகாபாரத சாஸ்திரம், 5வது வேதம். 1.5 லட்சம் ஸ்லோகங்கள், 18 பருவங்கள். அதிலே ஓர் பருவத்தில் உட்பிரிவாக இருக்கும் பிரஜாகர பருவம், இரவு முழுக்க திருதராட்டிரன் தூக்கம் வராமல் தவித்தது. அந்த பருவத்தில் விதுரன் திருதராட்டிரனுக்கு அனைத்து நீதிகளையும் உபதேசிக்கிறார். அதுவே விதுர நீதி என்று கொண்டாடப்படுகிறது. அதில் இப்போ நாம் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். காம குரோத கிராகவதீம் பஞ்சேந்திரிய ஜலாம் நதீம் நாவம் திருதிமயீம் கிருத்வா ஜன்மதுர்காணி சந்தர. ஜன்மம் பிறப்பு, துர்க்கம் பெருத்த அகழி, பெருத்த தடுப்பு. அந்த தடுப்பை தாண்டு. துர்க்கம்னா கிரிதுர்க்கம், வனதுர்க்கம், ஜலதுர்க்கம் என்று சொல்லுவார்கள். ஒரு நாட்டை மன்னன் காப்பாற்றுவதற்காக மலைகளால் அரண் ஏற்படுத்தி இருப்பார். அகழி கொண்டு அரண், காடு கொண்டு அரண், அரண் தாண்ட ஒட்டாமல் தடுக்கும். அதேபோல சம்சாரத்தில் பெரும் அரண், இன்பம் துன்பம், பிறப்பு இறப்பு, பாபம் புண்ணியம் என்று எத்தனை அரண்கள் உள்ளன. இந்த சம்சார அரணை நாம் தாண்ட வேண்டும், பிறப்பிறப்பாகிற அரணை தாண்ட வேண்டும். அதற்காக என்ன செய்யலாம்? அதைத்தான் இந்த ஸ்லோகம் கூறுகிறது. இந்த சம்சாரமே ஒரு கொடிய நீர்நிலை, ஆழங்காணமாட்டாத நீர். அந்த நீரில் என்னெல்லாம் இருக்கும்? இந்த நீரை தாண்ட முடியுமா? முடியாதா? ஆழமில்லா ஆழங்காணமாட்டாத கடல், அதை தாண்டுவது சுலபம் அல்ல. ஏதோ விமானத்தில் பறக்கிறான்னு நினைப்போம், ஆனால் இது அந்த மாதிரி பறக்கக்கூடியதா? இப்போ ஒரு கடலை வர்ணிக்க போகிறார், காட்டை வர்ணிக்க போகிறார். அந்த காடு எவ்வளவு கொடியதாக இருக்குது, கடல் எவ்வளவு கொடியதாக இருக்குது, அதை தாண்ட முடியுமான்னு பார்ப்போம். காம குரோத கிராகவதீம், முதலே 6 முதலைகள் இருக்கிற பெரிய 6. பஞ்சேந்திரிய ஜலாம் நதீம், 5 விதமான தண்ணீர் ஓடுகிற 6. இந்த 6 ஒரு காட்டாறு, காலை வச்சா பிடிச்சி இழுத்துன்னு போடும். இந்த காட்டாற்றில் 6 முதலைகள் உள்ளன. காட்டாற்றுக்குள்ளே 5 விதமான வேகமான தண்ணீர் ஓடுகிறது. நாவம் திருதிமையும் கிருத்வா ஜன்மதுர்காணி சந்தர. இந்த பெரிய காட்டாற்றுக்குள்ளே தடுப்பு சுவர்களெல்லாம் இருக்கின்றன, சுலபத்தில் தாண்டிட முடியாது. 2 தடுப்பு சுவர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த சுவரை தாண்டணும், முதலேட்ட தப்பிக்கணும், தண்ணீரில் சுழலில் சிக்கிக்காத வெளியில் வரணும். இது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு அழகான படகு தேவை. படகு வேறு எதுவும் இல்லை, ஒரே ஒரு படகு தான் இருக்குது. அந்த படகில் ஏறி உட்காந்துக்கோ. இங்கிருந்து அங்கிருந்து தள்ளி போடும், தண்ணீர் இப்படி தூக்கி போடும், தண்ணீர் அப்படி தூக்கி போடும், கவலைப்படாதே. அந்த படகில் போ, தைரியமாக ஓட்டு என்று சொல்கிறோம் இல்லையா. ஆனால் இப்போ விதுரர் சொல்ல போகிறார், தைரியந்தான் படகு, ஸ்திர புத்தி, உறுதியான புத்தி, அசைக்க மாட்டாத எண்ணம், ஒருமுகப்படுத்தப்பட்ட மனது,
இந்த தைரியம் என்ன வந்து விடுகிறது பார்ப்போம் என்கிற தைரியம், தைரியங்கிற படகளை ஏறி உட்காந்துக்கோ. பெரிய காட்டாற்றை தாண்டி விடலாம். அந்த காட்டாறு தான் சம்சாரம். அதிலே ஆறு முதல்கள் உள்ளன: காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம். ஆறு முதல்கள், ஒரு முதலையே பயங்கரமானது. ஆறு முதல்கள் இருக்கு. தண்ணீரா, இங்கிருந்து வந்து சேர்ற தண்ணீர், மலையிலேருந்து வந்து சேர்ற அருவி, உள்ளேந்து வருகிற ஊற்று, மழையிலேருந்து கொட்டுற தண்ணீர், பக்கவாட்டிலேருந்து வந்து சேருகிற ஆறுகள், இப்படி எத்தனை தண்ணீர் வந்து கலக்கிறது. அதே போல நம்ம கிட்ட இருக்கிற ஐம்புலன்கள், கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் என்கிற ஐம்புலன்கள், இந்த அஞ்சும் படுத்துகிற பாடு எத்தனை, இந்த ஐந்து விதமான தண்ணீர் தான் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கையக்கால வச்சா உள்ள முழுக்க பிடிச்சி இழுத்து விட்டுடும். அதனால் ஐந்து விதமான தண்ணீர் நிரம்பியதாய் போராது, ஆறு முதலகளோடே கூடியிருப்பதாய் போராது, பிறப்பு இறப்பு என்னும் தடுப்பு சுவரோடே கூடியதாய். பிறப்பு ஒரு தடுப்பு சுவர், இறப்பு ஒரு தடுப்பு சுவர். பிறப்பு எதை தடுக்கிறது? நாம் இனிமே பிறக்க வேண்டாம், மோட்சத்துக்கு போகலான்னு நினைக்கிறோமே, அந்த முக்திக்கே தடுப்பு சுவர் பிறப்பு. இறப்பு எதை தடுக்கிறது? நாம் பிறந்து நல்ல காரியம்லாம் பண்ணிட்டுருக்கோம், இப்போ தான் சுவாமி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நல்ல தர்மங்கள்லாம் லோகத்தில் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், இப்போ திருப்தியாக இருக்கோம்னால் சட்டுன்னு பிராணனே போய் விடுகிறதே. அப்போ இறப்பு நல்ல காரியங்கள்லாம் கூட நிறுத்தி விடலாம். எத்தனையோ தீய காரியங்கள் பண்ணியிருந்தால் இறப்பு அதையும் நிறுத்தும்னு வச்சுங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, நல்ல செயல்களாக புரிந்து வந்தால் இறந்து போயிட்டோம்னால் அப்போ அந்த நற்செயல்கள் நின்று போயிடும். அப்போ இறப்புன்னு தப்பு பண்ணுறது, நல்ல புண்ணிய செயல்களை தடுக்கிறது. ஒருத்தர் பெரிய குளம் கட்டின்னு இருக்கார், கோவில் கட்டின்னு இருக்கார், ஒரு பெரிய ஸ்கூல் கட்டின்னு இருக்கார், நன்னா தான் போயிட்டு இருந்தது, சட்டுன்னு அவர் போயிட்டார் சுவாமி, என்னன்னு தெரியல, அவ்வளோ தான் ப்ராஜெக்டே நின்று போயிடும். நன்னா ஊருக்காக நல்லது பண்ணிட்டு இருந்தவர் சட்டென்று மரணம் அடைந்தால் மேற்கொண்டதை தொடர்ந்து செய்வதற்கு ஆள் ரொம்ப இருக்காது. ஏன்னா அது அவருடைய பேஷன், அவருடைய விருப்பத்தினால் அவர் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் எத்தனை பேர் தொடருவா? இன்னைக்கு எதற்குமே ஆள்கட்டு ரொம்ப குறைவு. நீங்கள் எங்கே வேணால் போய் பாருங்க, கோவிலே தளிக பண்ண சமையலுக்கு ஆள் இருக்கா? பல இடத்துல இல்லை. வாத்தியக்காரர் இருக்காரா? மாடு பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காரா? ஆள் இல்லை. டீச்சர்ஸ் நிறையா பேர் அந்தந்த ஸ்கூலில் இருக்காளா? கிடைக்கவே மாட்டேங்கிறா சுவாமி. எங்கே எதுக்கு ஒன்றும் இல்லை, ப்ளம்பிங் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, எதுக்கு கேட்டாலும் இன்றைக்கி ஆள் பற்றாக்குறை. ஆனால் ஜனத்தொகை நிறையா, அது மட்டும் 120 கோடி. ஆனால் எதற்கான நல்ல மனுஷால் கிடைப்பாளன்னால் ஆள் கிடைக்கலேன்னு சொல்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். எதுக்கு கேட்டாலும் இன்றைக்கி ஆள் பற்றாக்குறை. ஆனால் ஜனத்தொகை நிறையா, அது மட்டும் 120 கோடி. ஆனால் எதற்கான நல்ல மனுஷால் கிடைப்பாளன்னால் ஆள் கிடைக்கலேன்னு சொல்கிறோம். அப்போ நாம் இந்த சம்சாரத்துக்குள்ளே இருக்கிறோம். அதில் பிறப்பு இறப்பு ரெண்டும் பெரிய தடுப்பு சுவர். அந்த துர்க்கத்தை தாண்டியானோம். இப்போ இந்த ஆறு எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சு போச்சா? ஆறு முதலகள் இருக்கும், ஐந்து விதமான தண்ணீர் ஓடும், இரண்டு தடுப்பு சுவர்கள் இருக்கும், இந்த ஆற்றில் நீ சிக்கி கொண்டிருக்கிறாயின்னு வச்சுக்கோ. இதுலேருந்து நம்ம தாண்டி ஆகணும். இதை தாண்டறதுக்கு வழி என்ன? இதுக்கு ஒரு படகு இருக்கிறது, தைரியம், உறுதி, அதுதான் படகு. சம்சாரத்தில் எதை நினச்சி கலங்கினோம்னாலும் ஒன்றுமே ஆகாது. இப்போ ஒரு மார்க் எடுக்கிறோம், உடனே அப்பா அம்மாவுக்கு பயம் பிடிச்சிடும், ஓ எந்த காலேஜில் அட்மிஷன் கிடைக்குமோ, என்ன மாதிரி அட்மிஷனோ, அது எத்தனை லட்சமோ, நேர கவுன்சிலிங்கில் வரப்போகிற கோட்டாவா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவா, என்ன பணம் கட்ட போகிறோம், ஒரே தடுமாற்றம். அப்புறம் அது கவுன்சிலிங் போய் என்னன்னு தெரிஞ்சு ஒரு நல்ல காலேஜ் கிடச்சி ரொம்ப ஃபீஸ் எல்லாம் இல்லை, ஒழுங்காக இருக்கலாமாம் அப்படின்னு அப்புறம் தான் ஒரு திருப்தி வருது பாருங்க. அது வரைக்கும் ஒரு பதட்டம், எல்லாரையும் பிடிச்சி நோடுறதா, கிடைக்க போகிறதா கிடைக்க போகிறதான்னு குடும்பத்திலலாம் அதான் பேச்சு. அதுக்குள்ளே அண்டை வீடு, அசல் வீடு, உறவுக்காரா, மொத்த பேரும், கிடைக்கலையா, குறைச்சலாம் அந்த மார்க்கா, அவ்வளவுதானாம்மா, அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீர்கள் என்று இப்படி பல பேர் நம்மளை போட்டு அழுத்தினால் நாம் தவிச்சு போகிறோம் இல்லையோ. இந்த தவிப்பெல்லாம் சம்சாரத்தில் இருக்கிற ஒரு பகுதி. அப்போ சம்சாரத்தில் பிறப்பு இறப்பு தடுப்பு, அதே ஆறு முதலகள் காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம், ஐந்து புலன்கள், ஐந்து விதமான தண்ணீர் வந்து சேருகிறது. இதுலேருந்தெல்லாம் தள்ளுறதுக்கு என்ன வழி? இப்போ ஆட்டம் மார்க் குறைஞ்சி போச்சா, சமாளிச்சுடலாம். இந்த காலேஜில் தான் கிடைக்குமா, இதுக்கு மேலே இல்லையா, பரவாயில்ல, இந்த காலேஜில் படிச்சுட்டே முன்னுக்கு வந்துக்கலாம். இந்த கோர்ஸ் தான் கிடைக்குமா, பரவாயில்ல, முன்னுக்கு வந்துக்கலாம். இப்போ பொண்ணு வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆபத்து இருக்கா, பரவாயில்ல, பேசி அதை தீர்த்து இன்னும் நல்லது பண்ணிவிடலாம்.
என் இந்த ஒன்னொன்றுத்துக்கு எது தேவைப்படுறது? உறுதி, நம்பிக்கை, தைரியம். தைரியம் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேறவே முடியும். உறுதி இருக்க வேண்டும். தைரியம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் அது அப்படியே வீக் ஆகிடும். அப்படியும் இல்லை, தைரியமாக இருக்கணும், ரொம்ப நாளைக்கு தைரியமாக இருக்கணும், உறுதியோட தைரியமாக இருக்க வேண்டும். இது ஒன்று தான் படகு. இந்த படகில் ஏறி உட்காண்டோம்னால் ஜம்முன்னு சவாரி போகலாம். அப்போ இந்த நீ பிறப்பு இறப்பாகிறத்தை கடந்துடலாம். இந்த ஐந்து தண்ணீரையும் சிக்கிக்காமல் வெளியில் போயிடலாம். ஆறு முதலகள் வாயில் சிக்கிக்கொள்ள வேண்டாம், வெளியில் வந்துவிடலாம். எல்லாமே நன்றாக அமையும் என்று கூறுகிறார். இனிமேல் இந்த முதலகள் எதுன்னு பார்ப்போம். இதை எப்படி உருவகப்படுத்தியிருக்காருன்னு சொல்கிறேன். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம். முதல்ல இந்த ஆறு முதலைகள் யாவர்? காமம், விருப்பம். எதை பார்த்தாலும் நம்மக்கிட்ட இருந்தால் தேவையில்லை, இதுதான் விருப்பம். எதேதோ காமம், நமக்கு ஏற்ற காமப்படுறது தப்பில்லை, ஆனால் ஏற்காத, நமக்கு ஏற்புடையது அல்லாத காமத்தில் விழுந்துடக்கூடாது. காமம், குரோதம், கோபம். செல்லிடத்து காப்பான், சினங்காப்பான். நமக்கு எங்கே கோபம் வந்தால் அவளால் திரும்பி பேச முடியாதோ அங்கே கோபத்தை காட்டக்கூடாது. அநேகமாக நம்ம கீழே வேலை பார்க்குறவா, ஆண்கள் கொஞ்சம் கடுமையான ஆண்களாக இருந்தால் மனைவி, பெண்ணோ பொண்ணோ பிள்ளையோ இப்படிப்பட்டவர்களிடத்தில் வெடிக்கிறோம், கோபத்தை காட்டுறோம். அது நல்லதல்ல. கோபத்தினால் இந்த லோகத்தில் எதையும் சாதிக்க முடியாது. பொறுமையால் தான் சாதிக்க முடியுமே தவிர, அதுவும் நம்ம தேசத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமை காக்க வேண்டியது மிகவும் அவசியம். மெதுவாகத்தான் நடக்கும். நேற்றுக்கு நினைச்சா நாளைக்கெல்லாம் எதுவும் நடந்துவிடாது. பல பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறவர்கள் ஒரே கமெண்ட்டாக கொடுப்பா, என்னமா இருந்தது அங்கே போனேன், இறங்கினோடனே வண்டி வந்தது. ஏறி உட்காந்தா ஒன்றும் மீட்டருக்கு மேலே ப்ராப்ளம்லாம் எதுவுமே கிடையாது. உட்காந்தோ கூட்டின்னு போனார்கள், அவாவா காடு வச்சுருக்கா. போய் இறங்கின உடனே லிஃப்ட் வந்தது. ஏறின உடனே ஒன்றும் மின்சாரம் இல்லாதெல்லாம் ஒரு கட்டமுமே கிடையாது, எதுவும் இல்லை பாருங்க. எல்லாம் அப்படியே துல்லியமாக போகிறது. இதனாலே ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஆறு மாதத்துக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டா தேவையில்லை. இப்படின்னு பலரும் பேசிக்கொள்ளலாம், பேசட்டும். நம் தாய் நாடு இது, நம்மை பெற்றுக் கொடுத்த நாடு இது. அப்போ கண்டிப்பாக இந்த நாட்டுக்கு இருக்கிற பெருமையும் தெரிஞ்சுக்கணுமே. எல்லா நாட்டுக்கும் பெருமை இருக்கலாம், அந்தந்த நாட்டுக்கு ஒரு ஒரு விதத்தில் பெருமை. ஆனால் நம்ம பாரத தேசத்துக்கு பெருமை, இது புண்ணியக்ஷேத்திரம், கர்மக்ஷேத்திரம், பக்தி வளர்த்து கொடுத்த க்ஷேத்திரம், பெருமானாலே விரும்பி ஏற்றுக்கொள்ளப்பட்ட க்ஷேத்திரம். இதுவும் பழமையான சனாதன தர்மம். இது இத்தனை பெருமை நம்ம இடத்தில் உள்ளது. ஆனால் ஏனோ சாலைகள்லாம் ஒழுங்கா இல்லையே, அவன் எங்கேயானு போனால் லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுறதே, இதெல்லாம் இங்கே இருக்கிறதுக்கே எங்களுக்கு கட்டமாக இருக்குது சுவாமினால் இருக்கட்டுமே. காமம், குரோதம், லோபம், மதம், மாத்சரியம் யாரிடத்தில் தான் இல்லை, அவரவரிடத்தில் உள்ளது. அப்போ குரோதம்னா கோபப்படுறது. கோபப்படுறது மட்டும் இல்லை, ஒரு இன்டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை இல்லாத இருக்கும் இல்லையோ, அதுவும் கூடாது. நம்ம விரும்பினது நடந்தால் திருப்தியாக தூங்க போவேன், நான் விரும்பினது நடக்கலைன்னா கோபப்படுவேன் என்று இருக்கிறதும் கூடாது. அப்போ முதல்லது காமம், காமத்துக்கு அடுத்தது குரோதம், அப்புறம் மோகம், பற்று, மயக்கம். ஒரு பொருளை பார்த்தா அதுவே வேணும்னு மயங்கி போடுறது. ஒருத்தருடைய பேச்சை கேட்டால் அதுவேன்னு மயங்கிறது. அவர் நம்மளை தப்பாக கைடு பண்ணிட்டு இருப்பார், ஆனால் அப்படியே அது பின்னாடி போகிறோம் பாருங்க. எத்தனை நாடகங்களில் பார்க்குறோம், நம்ம குடும்ப வாழ்க்கையிலே எத்தனை பேர் பண்ணி பார்க்குறோம், ஐயோ அவன் தப்பாக சொல்கிறான், இவன் நல்லத்துக்கு சொல்லலே, ஆனால் அவன் வாயே பார்த்துண்டு அவன் போன வழியே இவன் கேட்குறான் பார் அப்படி நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் அதை கேட்டு தப்பு வழியில் போகிற அந்த தனி மனிதனுக்கு அது புரியவே புரியாது. நம்மளை தவறான வழியில் கூட்டின்னு போகிறார்கள் அவன் தெரிஞ்சிக்க மாட்டான், ஏன்னா அவன் ஒரு மயக்கத்தில் இருக்கான். ஏதோ சாப்பிட்டுட்டா மயங்கி விடுறமோ இல்லையோ, அதை போல் சில பேர் வார்த்தையை கேட்டாலோ அழகை பார்த்தாலோ நமக்கு பிடிக்கிறாப்பில் அப்படி பசப்பு மொழி பேசினாலோ மயங்குகிறோம். அதான் மோகம், விருப்பத்தினால ஏற்பட்ட மயக்கம். காம, குரோத, மோக, காம, குரோத, மோக. மதம், லோபம், லோபம், லோபம்ங்கிறது பேராசை, எதுவும் தனக்கு வேணும். இது போருமா, நாலு மாம்பழம் கொண்டு கொடுத்துருக்கேனே போருமாண்ணா, ஏன் 40 இருந்தால் தேவையிலையே சுவாமி, அவ்வளவெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்காகாது, இருக்கட்டும் எங்கிட்டே எல்லா மாம்பழம் இருக்கட்டும். இது பேராசை. எந்த பொருளும் இதற்கு மேல் வேணும். லோபம், மோகம், மதம், செருக்கு, ரொம்ப ப்ரைடுன்னு சொல்கிறோமே செருக்கு, ஈகோ, ஈகோயிஸ்டிக்காக இருக்காருங்கிறமோ இல்லையோ, நான் தான் நான் தாங்கிற செருக்கு. மதம், நான் படித்தவன், நான் பணக்காரன், நான் அழகன், இதெல்லாம் செருக்கின் வகை. கடைசியாக மாத்சரியம், பொறாமைப்படுதல். யார்கிட்ட எந்த நல்லது இருந்தாலும் அதை கண்டா பொறுக்காது, பொறாமப்படுறமே. இந்த ஆறு தான் சம்சாரத்தில் எப்போதும் நம்மை பிடுங்க காத்திருக்கும், நம்மை விழுங்க காத்திருக்கும் முதலைகள்.
இந்த முதலகள்லேருந்து நம்ம தாண்டணும்.